இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். நீங்க பாக்குற இந்த இமேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா உங்களால? மாட்டு கொம்பு மாதிரி சின்னதா இருக்கு பாருங்க. இதுதான் அடேனியம் சீட் போர்ட். இது எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அடேனியம்ல நிறைய கலர்ஃபுல் பூக்களா நிறைய பூக்கள் பூக்கும். அந்த கலர்ஃபுல் பூக்களா கவரப்பட்டு நிறைய வண்ணத்து பூச்சி அதாவது பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வரும். இந்த பட்டர்ஃப்ளைஸ் வர்றதுனால நிறைய சீட்ஸ், பொதுவாக இந்த சிங்கிள் பெட்டரில் நிறைய சீட்ஸ் உருவாகும். பாருங்கள் சீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அப்படியே ஒட்டி பிறந்த ரெட்டையராக இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் உருவாகும் போது ஒரு பூவிலேருந்து இந்த மாதிரி டபுள் சீடு ஒட்டி இந்த மாதிரி இருக்கும். அது இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் மெதுவாக இந்த ஒட்டி இருக்கிறது பிரிய ஆரம்பிக்கும். அப்படி பிரிஞ்சு அது நிற்கும் போது தான் நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த மாட்டோட கொம்பு மாதிரி ஆகும். அப்படியே பிரிஞ்சு நமக்கு சீடு வேணும்னு சொன்னால், அதாவது செங்கில் பெட்டில் உள்ள சீடு தான் வந்து அதே கலரில் பூக்கும். நமக்கு சீடு வேணும்னு சொன்னால் அதை வளர விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடுற, இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி எடுத்துடுறது நல்லது. அப்படி கட் பண்ணலைன்னு சொன்னால் பூக்கள் உருவாகிறதுல ஸ்லோவாக தான் பூக்கள் உருவாகும். ஏன்னா செடி வந்து இந்த சீடை மெச்சுவர்டாகி அந்த சீடு உற்பத்தியிலேயே தான் கவனம் செலுத்துமே தவிர பூக்கிறத மறந்துடும். அதனால் நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி சீடை கட் பண்ணி எடுக்கிறது நல்லது. இந்த சீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடனே போட்டால் தான் எல்லா சீடும் முளைக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அவ்வளவு எல்லா சீடும் முளைக்காது. இன்னும் நம்ம ஒரு முறை நமக்கு சீடு வேணும் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அதுலேருந்து இந்த மாதிரி நிறைய செடி நமக்கு கிடைக்கும். இந்த செடிகள் நம்ம இப்போ வந்து செல் பண்ணுறவங்க, செல்லர்ஸ், அந்த நர்சரி அந்த மாதிரி அவங்களுக்குன்னா திரும்ப திரும்ப சீடை உருவாக்கலாம். கிராஃப்டிங் பண்ண ரூட் ஸ்டாக்காக கூட இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் வீட்டில் வளர்க்குற நமக்கு வந்து இவ்வளோ சீட்ஸ் செடிகள் தேவையில்லாதனால எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ மட்டும் சீடை வளர விட்டுட்டு மற்ற நாட்களில் அதை நம்ம கட் பண்ணி விடுறது தான் நல்லது. அது அப்போ தான் செடி நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு சீடு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். நீ இப்போ ப்ரௌனாக இருக்கிற அந்த சீட் போர்டு நல்ல முத்தின பிறகு க்ரீனாக மாறி திரும்ப நல்ல டார்க் ப்ரௌனாக மாறும். அப்படி ப்ரௌனாக மாறின உடனே நம்ம வந்து இந்த மாதிரி நூலை வச்சோ இல்லை ரப்பர் பேண்டை வச்சோ கட்டி வச்சிடணும். இல்லைன்னா அது பர்ஸ்ட் ஆகி வெடித்து அந்த சீடெல்லாம் வெளியில் போயிடும். அந்த ஃபெதர் மாதிரி இருக்கு இல்லையா, அதோட வெளியில் போயிடும். அதுலேருந்து நம்ம தனியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்து திரும்ப முளைக்க போடணும். சீடு ஹார்வெஸ்ட் பண்ண உடனே முளைக்க போட்டோம்னா எல்லாமே முளைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.